வணக்கம். உலகம் சுற்றும் சினிமா, உங்கள் நண்பன் பால்கி. உலகம் சுற்றும் சினிமாவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்கு சினிமாவில் நாடகங்கள். டைட்டில் வித்தியாசமாக இருக்கா? சினிமாவில் நாடகங்கள். அதாவது ஆரம்பத்தில் நாடகங்கள் தான், சினிமா தோன்றாததுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாடகம் தான். இவர் மறைந்த காமெடி குணசித்திர நடிகர் வி கே ராமசாமி ஒன்று சொன்னாங்க, ஒரு அற்புதமான ஒரு உதாரணம். அவங்க சொன்னாங்க, முன்னாடியெல்லாம் நாங்கள் வந்து வெள்ளை துணியை கட்டிட்டு பின்னாடி கட்டிட்டு முன்னாடி நாங்கள் வந்து நடிப்போம். நாடகங்களில் பின்னாடி வெள்ளை துணி இருக்கும், நாங்கள் முன்னாடி நடிப்போம். கால வெள்ளத்தில், விஞ்ஞான வளர்ச்சியில், கால மாற்றத்தில், அதே வெள்ளத்திரையிலேயே அந்த வெள்ளை துணியிலே நாங்கள் தெரிஞ்சோம். நாடகம் சினிமாவானது. அப்போது சினிமா தோன்றதுக்கு முன்னாடி நாடகங்கள் தான். நாடகங்களே பார்த்திங்கன்னா அதே வந்து பார்த்திங்கன்னா விடிய விடிய நடந்த நாடகங்கள்லாம் உண்டு. அதுக்கு பிறகு அந்த நாடகங்களில் வந்து ஒரு அந்த கால அளவு குறைய ஆரம்பிச்சிச்சு. ஒரு 6 மணி நேரம், 5 மணி நேரம், 4 மணி நேரம், 3 மணி நேரம் எப்படி இருந்துச்சு. ஆனால் நாடகங்கள் வந்து மக்கள் பெரிதும் விரும்பி பார்க்கப்பட்டது. இப்போ சினிமாங்கிற ஒரு விஞ்ஞான வளர்ச்சி வந்த உடனே சினிமா வந்து எப்படி எடுக்கிறது, சினிமா வந்து அதுக்கான கதை என்ன, அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்தில் புரியல. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த நாடகத்தையே ஸ்டாண்டு போட்டு, கேமரா ஸ்டாண்டு போட்டு, அப்போ வந்து தொழில்நுட்பம் பெரிதாக வளராத ஒரு காலம், அந்த மேடை நாடகத்தையே அப்படியே வந்து சினிமா மாதிரி சினிமாவை எடுப்பாங்க. அதுதான் நாடகமே சினிமாவாக எடுப்பாங்க. அதை வந்து ஸ்டேஜில் வந்து எப்படி பண்ணுறாங்களோ அதே அந்த பாடகர்கள் பாடுவாங்க, அவங்க வந்து அந்த ஸ்க்ரீன் இருக்கும், இவங்க பேசுவாங்க, இது எல்லாமே பின்னாடி கேமரா வச்சு பதிவு செய்யப்பட்டது. அப்போ அதுவே படமாக வரும், அது வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம். நாடகத்தை சினிமாவாக எடுத்து அது சினிமாவாக பார்த்த காலங்களும் உண்டு. அதுக்கப்புறம் நம்ம எலிசா டங்கன் இந்த மாதிரி ஹாலிவுட்லேருந்து வந்த இயக்குநர்களுடைய வருகைக்கு பிறகு கேமரா கோணங்கள் மாறிச்சு, ஷார்ட்ஸ் மாதிரி வச்சாங்க, நிறைய டைரக்ஷன் உத்திகள். அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக சின்னதாக ஒரு ட்ராலி, மினி ட்ராலி அப்படிங்கிற மாதிரி அது வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி வந்து நகர்ந்து இவங்க படம் பிடிக்க ஆரம்பித்தாங்க. நடிகர்கள் நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது கேமரா ஸ்டாண்டில் எடுத்த காலம் போய் நடிகர்களுடைய நடைக்காக கேமரா வந்து கோணங்கள் மாறியது, அப்படி பதிவு செய்யப்பட்டது. அப்படி வந்து அப்படியும் அந்த நாடகங்கள் வந்து நடிக்கப்பட்டு சினிமாவாக வந்தது. அந்த படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதற்கு பிறகு மிக பிரம்மாண்டமாக மனோகரா படம், உதாரணத்துக்கு மனோகரா, கலைஞர் கதைவசனத்தில் எல்வி பிரசாத் அவர்கள் இயக்கத்தில் சிவாஜி அவர்கள் நடித்த மனோகரா படம், ஏன் அவ்வளவு ஏன் பராசக்தி படமே வந்து ஒரு நாடகமாகத்தான் ஆரம்பத்தில் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சினிமாவாச்சு. அப்போ சினிமாவுக்கென்று சில மொழிகள், சினிமாவுக்கென்று சில கோணங்கள், சினிமாவுக்கென்று சில விஷயங்களை வந்து பதிவு பண்ணி பிரம்மாண்டமாக பண்ணாங்க. அப்போது மேடையில் இருந்த அந்த மனோகரா நாடகம் சினிமாவாக ஆகப்பட்டு போகும்போது இன்னும் பிரம்மாண்டமாக மக்களால் ரசிக்கப்பட்டது. நாடகங்கள் சினிமாவாக பார்க்கப்பட்டு மக்களால் பெரிதும் விரும்பப்பட்டு திரும்ப திரும்ப பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு சினிமாவுக்கென்றே கதை யோசிக்க ஆரம்பித்தாங்க. இல்லைல்ல, இப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எதுவுமே போர் அடிச்சிடும் இல்லையா? ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஏன் நாடகத்தையே போடணும், சினிமாவுக்காக ஏன் நம்ம ஒரு கதை பண்ணக்கூடாது? அதுக்கப்புறம் தான் கதை, திரைக்கதை, ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தான். அதுலேயும் பல புதுமைகள், அறிஞர் அண்ணா எழுதிய ஓரிரவு படமெல்லாம் வந்து அற்புதமான ஒரு திரைக்கதை. அதெல்லாம் வந்து கொண்டாடணும். ஒரு இரவில் நடக்கக்கூடிய கதையை அதுக்கு ஓரிரவுன்னு பேர் வச்சு அதை வந்து படம் எடுத்தாங்க. படம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு நைட்டுக்குள்ளே நடக்கும், அதுதான் கதை. அந்த மாதிரி திரைக்கதைகள்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய உள்ள விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் பிளேக்கு சித்தினாவே கொடுமைக்காரி தான். சித்தினா வந்து மாற்றாந்தை மனப்பான்மையோடு நடத்துக்குவாங்க, சித்தினாவே வந்து கொடுமைப்படுத்துவாங்க இப்படிங்கிற அந்த இமேஜை உடைச்ச படம் சித்தி. இப்படி திரைக்கதை அப்படி பண்ணுறாங்க. இல்லை இல்லை, சித்தியும் நல்லவங்க தான். இன்றைக்கி சீரியலாக வந்து கூட வந்து சித்திங்கிற பிம்பம் வந்து மக்களிடையே பேசப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நல்லவங்க அப்படிங்கிற இமேஜ் ஏற்படுத்தினாங்க. திரைக்கதை புதுசாக பண்ணாங்க.
அது வரைக்கும் இருந்த அந்த அம்மா சித்திங்கிற இமேஜ் உடைச்சி சித்தி நல்லவங்க, சித்தியும் வந்து தன்னுடைய குழந்தை மாதிரி அவங்களும் பாவச்சு செய்வாங்க அப்படிங்கிறத அந்த மாதிரி திரைக்கதைகள் வந்துச்சு. அந்த மாதிரி வந்து சினிமாவுக்குன்னே கதைகள் பின்னப்பட்டது, சினிமாவுக்காகவே கதைகள் எழுதப்பட்டது. அதற்கு பிறகு சினிமாவுக்கென்றே சினிமாவுக்கான கதை எழுதி படமாக்கப்பட்டு சினிமா சிறப்பாக இருக்கிற காலத்தில் ஒரு 20 நிமிஷம், ஒரு 25 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் மேடை நாடகங்களுடைய அந்த எசன்ஸை, அந்த முக்கியமான காட்சி அமைப்புகளை சினிமாக்குள்ள கொண்டு வந்தாங்க. அது மேடை நாடகங்கள் சினிமாவாக்கப்பட்டது. அதில் இன்னொரு செய்தியை நான் இங்கே பதிவு பண்ணியே ஆகணும். என்ன கேட்டிங்கன்னா, ஷேக்ஸ்பியர் உலக புகழ்பெற்ற நாடகாசிரியர், உலகமெங்கும் பேர் வாங்கிய ஒரு நாடகாசிரியர். உங்களுக்கு தெரியாத ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மையை நான் இப்போ சொல்கிறேன். அதாவது வந்து சினிமாவிலுடைய உச்சபட்ச விருது அப்படின்னு சொன்னால் ஆஸ்கார் விருது, இலக்கியத்தில் உச்சபட்ச விருது அப்படின்னா நோபல் பரிசு இல்லையா. இது சினிமா, அதே மாதிரி விளையாட்டுக்குன்னு உச்சபட்ச விருதுன்னா ஒலிம்பிக்கை சொல்லுவாங்க இல்லையா, ஒலிம்பிக்கில் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ சினிமாவினுடைய உச்சபட்சான ஆஸ்கார் விருதையும் இலக்கியத்தினுடைய உச்சபட்ச விருதான நோபல் பரிசையும் ரெண்டையும் வாங்கியவர் பெர்னாட்ஸ் அவர்கள். பெர்னாட்ஸ் அவர்கள் இப்போ நம்ம ஷேக்ஸ்பியர் பற்றி பார்ப்போம். ஷேக்ஸ்பியர் நாடகங்கள் உலகமெங்கும் மிக பிரபலமாக நடிக்கப்பட்டு பார்க்கப்பட்டது. அதையே வந்து தமிழ் சினிமாவில் வந்து கொண்டு வந்தாங்க. அப்படி மேக்சிமம் ஷேக்ஸ்பியர் நாடகங்களில் நடித்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அது ஒரு பதிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது சொர்க்கம் படம், சொர்க்கம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஜூலி சீசராக சிவாஜி சார் நடிச்சிருப்பார். அந்த நாடகம் அந்த படத்தில் இருக்கும், அற்புதமாக பண்ணியிருப்பார் அந்த ஜூலி சீசர். அது வரைக்கும் நாம் பார்த்த ஜூலி சீசரை இங்கிலீஷில் நம்ம படங்களை பார்த்துருப்போம், தமிழில் வந்து தமிழுக்கே அவருக்கே உரிய அந்த அந்த கம்பீரத்தோடு அந்த ஜூலி சீசர் கேரக்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்திருப்பார் பார்த்துருப்போம். வணக்கம். உலகம் சுற்றும் சினிமா, உலகம் சுற்றும் சினிமா மூலம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, டான்ஸ்லேருந்து டைரக்ஷனுக்கு போனவங்க. அந்த காலத்திலேயே ஒரு நடிகன் அப்படின்னா நடிப்பு மட்டும் இல்லாமல் அவங்க டான்ஸும் அவங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி டான்ஸ் வந்து பயிற்சி கொடுப்பாங்க. அது வந்து நாடகத்திலாம் பார்த்திங்கன்னா டான்ஸ் பயிற்சி நிச்சயம் அவசியம் உண்டு. உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதாவது கல்லப்பாட் நடராஜன் சொல்லி ஒரு பழைய வில்லன் நடிகர், தேவன் மகன் படத்தில் கூட ரேவதிக்கு அப்பாவும் நடிச்சிருப்பார் அவர். அவர் பேர் வந்து கல்லப்பாட் நடராஜன் சொல்லி ஒரு பேர், வில்லன் கேரக்டருக்கு அவர் பேர் போனவர். ஆனால் அற்புதமான டான்ஸர் அவர். மாமா 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 ஏமா 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 அந்த சாங்கில் அவர் ஆடிருப்பார் பாருங்கள். இன்றைக்கி பார்த்தாலும் அவ்வளோ யூத்தாக இருக்குது, அவ்வளோ ஸ்பீட் இருக்குது, அவ்வளோ ஒரு அற்புதமான மூமெண்ட்டு. நடிகர்களுக்கு வந்து டான்ஸ் பயிற்சி முக்கியம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமல் சாரை பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு டான்ஸராக, ஒரு தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டு டான்ஸ் மாஸ்டராக இருந்து, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவர் வேறு மாதிரி ஹீரோவாகி இப்போ வேறு மாதிரி ஐட்டார்னு வச்சுக்கோங்க. இப்படி டான்ஸிலிருந்து டைரக்டர் ஆனவங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு டாபிக். நீர்க்குமிழி படம் தமிழ் சினிமாவில் ஒரு மறக்க முடியாத படம். அது பொதுவாக வந்து டைட்டில் வைக்கும்போது என்ன நீர்க்குமிழின்னு வைக்கிறீங்க, சென்டிமெண்ட்டாக சரியில்லையே. நீர்க்குமிழிங்கிறது வந்து டக்குன்னு அது போயிடும் இல்லையா, அது அதுக்கு வாழ்நாள் கம்மி, அதுக்கு நேரம் கம்மி, சென்டிமெண்ட்டாக சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த படத்தினுடைய இயக்குனர் கே பாலச்சந்தர் சார் ஃபஸ்ட்டு படம் அவருக்கு, இல்லை இல்லை இந்த கதைக்கு தான் கரெக்டுன்னு சொல்லி கான்ஃபிடண்ட்டாக வைக்கிறாரு சென்டிமெண்ட்டாக. படம் அதே மாதிரி ரிலீஸ் ஆகுது, படம் சூப்பர் ஹிட்டு. அந்த நீர்க்குமிழி படத்து மூலமாக தான் சுந்தர மாஸ்டர் நடன இயக்குனராக அறிமுகமாகிறார். சுந்தர மாஸ்டருடைய மகன்தான் இன்றைக்கி பிரபலமாக இருக்கிற இயக்குனரும் நடிகரும் தயாரிப்பாளரும் ஆனால் திரு பிரபுதேவா அவர்கள். திரு பிரபுதேவா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பா மாஸ்டர் சுந்தரம் மாஸ்டர் பண்ண பல படங்களில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு, அப்பாவுக்கு கூட இருந்திருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ராஜா ராஜாதி ராஜனந்தர் ராஜா ரூஜா அக்னி நட்சத்திரம் படத்தில் அந்த சாங்கில் கார்த்திக்கு பின்னாடி ஆடிட்டுருப்பார், நீங்கள் பார்த்தா தெரியப்போ. ரொம்ப ரொம்ப அப்போவே ரொம்ப துடிப்பாக இருப்பார் பிரபுதேவா சார்.
அதுக்கப்புறம் வந்து மா அப்பாவோட ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இவரே தனியாக கோரியோகிராஃப் பண்ண ஆரம்பித்து மாஸ்டர் ஆகி இவரே சோலோ சாங் பண்ண ஆரம்பித்தார். அதில் சூரியனில் நம்ம பார்த்த அந்த சாங்கு விஜய் கூட ஆடிருப்பாங்க, அந்த சாங் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சாங். அந்த மாதிரி நிறைய சோலோ சாங் ஆட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் வந்து அதையே பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி ஹீரோவாக சங்கர் சார் வந்து காதலன் படத்தில் அறிமுகப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ பல படங்கள் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருக்கிறதுனால ஒரு முக்கியமான நுட்பமான விஷயம் கேட்டிங்கன்னா எடிட்டிங் அவங்களுக்கு தெரியும். இப்போ நிறையா ஷார்ட்ஸ் எடுப்பாங்க, நிறைய கட் எடுப்பாங்க, அதில் ரொம்ப பியூட்டியான ஷார்ட்டு, ரொம்ப அழகியலான ஒரு விஷயம், ஏன்னா சாங் எல்லாமே இருக்கும் இல்லையா. அந்த எடிட்டிங் தெரிஞ்சதுனால டான்ஸ் மாஸ்டர் ஒரு நல்ல டைரக்டராகவும் ஆக முடியும்னு நிரூபித்தவர் பிரபுதாஸ் அவர்கள். தெலுங்கில் ஒரு படம் பண்ணுறாரு, எல்லாருமே அப்போ நினச்சாங்க ஒரு டான்ஸரு, அதனால் ஒரு டான்ஸ் சம்மந்தப்பட்ட படம் தான் பண்ணுவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கும்போது டோட்டலாக ஒரு வித்தியாசமான ஒரு 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 கான்செப்டில் ஒரு படம் ஒரு டைரக்ஷனில் தெலுங்கில் முதல் முறையாக அறிமுகிறாரு. படம் அற்புதமாக இருக்குது, நல்ல பேர், ஒரு டைரக்டராக ஒரு நல்ல பேர், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழில் விஜய் வச்சே ஒரு படம் பண்ணுறாரு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் போக்கிரி. அதுக்கப்புறம் வந்து இதே இந்த படத்தை ஹிந்தியில் போய் பண்ணுறாரு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் இந்தியில் இருக்கிற மிகப்பெரிய இயக்குனர்களில் இவர் ஒரு பெரிய இடத்தை பிடிக்கிறார். அங்கே இருக்கிற ஹீரோக்கள் வந்து பிரபுதாவா சார் வந்து எங்களுக்கு டைரக்டராக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அந்தளவுக்கு தன்னை வந்து வேறு மாதிரி ஆக்கிக்கிட்டார். இது மாதிரி ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன் அப்படின்னா அந்த டான்ஸ் மாஸ்டர்களுக்கு வந்து அந்த அந்த கட்டு தெரியுது, அவங்களுக்கு வந்து ஒருத்தரை வந்து அவர் இருக்கிற விஷயத்தை எப்படி வெளிக்கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒருத்தருடைய திறமையை உள்ளிருந்து எப்படி வெளிக்கொண்டு வருவது, அது எப்படி வந்து அதை வந்து பளிச்சிட வைப்பது, அதை எப்படி ஃப்ரெஷ்ஷாக காமிக்கிறது அப்படிங்கிறது பூரா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி அதே மாதிரி டான்ஸ்லேருந்து இன்றைக்கி வந்து டைரக்டரான ஒரு வெற்றி குடி நாட்டிய ஒரு சாதனையாளர் அப்படின்னா இன்றைக்கி நம்ம நடிகர் மதிப்புக்குரிய லாரன்ஸ் சார் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இல்லையா. அவரும் பிரதாசா மாதிரி வந்து ஒரு நடன குழுவில் இருந்து அதுக்கப்புறம் வந்து நடன உதவியாளராக இருந்து அதுக்கப்புறம் வந்து சோலோ டான்ஸ் ஆடி அமர்க்கலம் படத்தில் அற்புதமாக ஆடிருப்பார். அதை பார்த்துட்டு பாலசன் சார் வந்து நல்லா பண்ணுறாப்பில்லையான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்த்தாலே பரவசம். பாலசன் சார் பண்ண 100வது படம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கேரக்டர் கொடுத்துருப்பார். மாதவன் இருப்பாங்க, சிம்ரன் நடிச்சிருப்பாங்க, லாரன்ஸும் ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்துருப்பார் பாலசன் சார். அதுக்கப்புறம் அவர் வேறு மாதிரி அப்படி மோல்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அவரும் ஹீரோவாகி அதுக்கப்புறம் வந்து அவரே டைரக்டர் ஆகி இன்றைக்கி வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 கலக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி பாருங்கள் இந்தியில் போய் பிரபுதாவன் சார் மாதிரியே இவரும் வந்து படம் ஏற்கிறார். இப்படி டான்ஸ்லேருந்து டைரக்டர் ஆனவங்க இவங்க முக்கியமாக குறிப்பிடத்தக்கவங்க இவங்க ரெண்டு பேர். இன்னும் இந்த மாதிரி டான்ஸ்லேருந்து பல இயக்குநர்கள் வரணும், இன்னும் இந்த மாதிரி டான்ஸ் மாஸ்டர்லேருந்து இன்னும் பல டைரக்டர்கள் உருவானால் இன்னும் நமக்கு நல்ல அற்புதமான படங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் சுற்று சினிமாவை நிறைவு செய்கிறேன். இன்னும் ஒரு சிறப்பான தகவலோட சினிமா பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களோட மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன் உலகம் சுற்று சினிமாவில். நன்றி, வணக்கம்.